வெல்கம் டு சவுத்நாத் போஜன் பச்சை நிறம் கொண்ட இந்த கயிறை நமது கைகளில் கட்டிக் கொள்வதினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் குபேரனை ஈர்க்கக்கூடிய அதாவது குபேரனை வசியம் செய்யக்கூடிய இந்த பச்சை நிறம் கொண்ட கயரை நாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் இந்த கயரை கட்டும்போது நாம் எந்த திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு கட்ட வேண்டும் இந்த குபேர ரக்ஷை கயரை நாம் கட்டும்போது நமது மனதில் எந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த குபேர ரக்ஷை கயரை வந்து குறைந்தது எத்தனை நாளைக்கு கைகளில் இருக்க வேண்டும் அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் குபேரனை வசியம் செய்யக்கூடிய இந்த பச்சை நிறம் கொண்ட கயறு நாம் அனைவருமே கைகளில் கட்டி கொள்ள வேண்டும் இந்த பச்சை நிறம் கொண்ட குபேர ரக்ஷை கண்டிப்பாக அனைவரது கைகளிலுமே இருக்க வேண்டும் இந்த குபேர ரக்ஷை கயிறு யார் கைகளில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் வற்றாத செல்வம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்ல வந்து பணத்துக்கு என்றைக்குமே குறைவில்லாமல் இருக்கும் இந்த குபேர ரக்ஷை கயறு அதாவது பச்சை நிறம் கொண்ட கயிறை வந்து மன அழுத்தம் உள்ளவர்களும் கட்டிக்கொள்ளலாம் யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கின்றதோ அவர்கள் கண்டிப்பாக இந்த பச்சை நிறம் கொண்ட குபேர ரக்ஷ கயிறை வந்து கட்டிக்கணும் இந்த மாதிரி குபேர ரக்ஷ கயிறை வந்து கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறைந்துவிடும் யார் வீட்டில் மன அழுத்தத்தோடு இருக்காங்களோ அவங்க வீட்டில் வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்கும் அதே மாதிரியே எந்த குழந்தைங்கள் வந்து படிப்பில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அதாவது படிப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்க கையிலையும் இந்த பச்சை நிறம் கொண்ட குபேர ரக்ஷை கயரை கட்டிவிட வேண்டும் இந்த பச்சை நிறம் கொண்ட கயரை குழந்தைங்கள் கையில் கட்டும்போது அவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படும் இந்த பச்சை நிறம் கொண்ட கயரை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருமே தங்களது கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த பச்சை நிற கயிறு யார் கையில் இருக்கின்றதோ அவர்களுக்கு எந்த நோயுமே வராது அதே மாதிரி அவர்களுடைய கையில் பணம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் சரி இந்த பச்சை நிற கயிறை வந்து நாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த பச்சை நிற கயிறை நாம கையில் கட்டும்போது எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் குறைந்தது இந்த பச்சை நிற கயிறு நமது கைகளில் எத்தனை நாளைக்கு இருக்க வேண்டும் அதை இப்ப பார்க்கலாம் குபேரனை ஈர்க்கக்கூடிய அதாவது வசியம் செய்யக்கூடிய இந்த பச்சை நிற கயிறு குபேரனுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு கட்டிக்கணும் குபேரனுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை என்று குபேரனை வசியம் செய்யக்கூடிய இந்த பச்சை யரை கட்டிக்கொண்டால் உங்களிடம் குபேரன் வசியமாகி விடுவார் நேரம் வியாழக்கிழமையன்று மாலை நேரத்தில் அதாவது சாயங்கால நேரத்தில் ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் இந்த பச்சை நிற கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களிடம் பணம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் குபேரனுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை இன்னைக்கு குபேர ரக்ஷ கயிறை கட்டினோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ வளம் இருக்கும் சரி இப்போ இந்த கயிறை வந்து நாம எந்த திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு கட்ட வேண்டும் வடக்கு திசையை பார்த்தவாறு நாம் இந்த கயிறை கட்ட வேண்டும் அதாவது நாம் வந்து குபேர கயரை கட்டும் போது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்தவாறு இருக்க வேண்டும் இந்த மாதிரி வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு ஓம் குபேராய நமக என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே இந்த குபேர ரக்ஷையை கைகளில் கட்டி கொள்ள வேண்டும் உங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு உங்க கையில கட்ட சொல்லலாம் இந்த மாதிரி கட்டினாக்க அந்த கயருக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரி இப்ப இந்த குபேர ரட்சை குறைந்தது எத்தனை நாளைக்கு கைகளில் இருக்க வேண்டும் இந்த குபேர ரக்ஷை கயிறு குறைந்தது நாப்பத்தெட்டு நாட்கள் நமது கைகளில் இருக்க வேண்டும் நாப்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சுன்னா அதாவது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் ஆயிடுச்சுனாலே அந்த கயறினுடைய சக்தி போய்விடும் முடிஞ்சா நீங்க அடுத்தது நாப்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் அந்த கயரை அவுத்துட்டு தலைய சுத்தி தூக்கி போட்டுட்டு திருப்பி ஒரு கயரை நீங்க அதே கைகளில் கட்டி கொள்ளலாம் பெண்களாக இருந்தால் இடது கையிலும் ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் இந்த கயரை கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களிடம் குபேரன் வசியமாகி விடுவார் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்